சிறுகதை ரூபம் கதை ஆசிரியர் சோபா சக்தி ரூபம் இவன் வீட்டின் வாசற்படியை அடைந்த போது வீட்டின் உள்ளே தொலைக்காட்சியில் மஹிந்த ராஜபக்ஷ உரையாற்றிக் கொண்டிருந்தார். இவன் வாசற்படியின் ஓரமாக உட்கார்ந்து கொண்டு தலையை சாய்த்து தொலைக்காட்சியை பார்த்தான். நான் உங்களை எப்போதும் பாதுகாப்பேன், நீங்கள் என்னை நம்பலாம். எதிர்காலம் இன்னும் ஒளிவர, என்னோடு ஒன்று சேருங்கள். பின் நோக்கி போகாமல் முன்னோக்கி போவோம் என ராஜபக்ச தமிழில் பேசிக் கொண்டிருந்தார். அந்த அகலமான தொலைக்காட்சியின் திரை முழுவதையும் ராஜபக்சவின் முகம் நிறைந்திருந்தது. அவ்வளவு பெரிய தொலைக்காட்சியை இவன் இப்போது தான் பார்க்கிறான். தட்டையாகவும் நவீனமாகவும் துல்லியமான ஒளியமைப்புடனும் அது இருந்தது. வீட்டுக்காரரின் மகன் அந்த தொலைக்காட்சி பெட்டியை சவுதியிலிருந்து அனுப்பி வைத்திருக்கலாம். இவன் முகத்தை திருப்பி வீதியை பார்த்தான். வீதியில் இருள் மண்டியிருந்தது. இவன் சிறுவனாயிருந்த போது அம்மாவிடம் தொலைக்காட்சியொன்று வாங்கும்படி இடைவிடாமல் நச்சரித்திருக்கின்றான். இறந்து போன அப்பாவின் சொற்ப பென்ஷன் பணம் மட்டுமே இவர்களுக்கு வருமானம். அந்த பணத்தில் தான் அம்மா இவனையும் இவனது அக்காவையும் பட்டினி இல்லாமல் பள்ளிக்கூடம் அனுப்பி கொண்டிருந்தார். அப்போது அந்த வீட்டில் ஒரு சிறிய கருப்பு வெள்ளை தொலைக்காட்சி இருந்தது. இவனும் அக்காவும் இரவு நேரத்தில் இங்கே தொலைக்காட்சி பார்க்க வருவார்கள். அக்காவிற்கு தொலைக்காட்சி பார்ப்பதில் ஏனோ ஆர்வம் இல்லை. ஆனால் இருளில் தனியாக வருவதற்கு இவன் பயப்படுவான். அதனால் அக்காவை துணைக்கு அழைத்து வருவான். தரையில் அமர்ந்து இவன் கண்கொட்டாமல் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருப்பான். சிறிது நேரம் ஆனதுமே அக்கா வீட்ட போகலாமா என முணுமுணுப்பாள். அது இவனது காதில் உள்ளாது. அக்கா பொறுக்க முடியாமல் ரகசியமாக இவனது தொடையை கிள்ளும் போது இன்னும் கொஞ்ச நேரம் என இவன் அக்காவிடம் மன்றாடுவான். வீட்டுக்காரர்கள் தேநீரும் அவித்த பணங்கிழங்கும் தருவார்கள். அக்கா வெக்கப்படுவாள். அவற்றை வாங்காவிட்டால் தொலைக்காட்சி பார்க்க அனுமதிக்க மாட்டார்களோ என்ற பதற்றத்திலேயே இவன் அவற்றை வாங்கிக் கொள்வான். இவன் வீட்டில் வெறும் தீப்பட்டியின் மீது வெள்ளை தாளை ஒட்டி நடுவே கத்தரித்து பக்கவாட்டில் வர்ணம் தீட்டி தொலைக்காட்சி பெட்டி செய்து விளையாடிக் கொண்டிருப்பான். பள்ளிக்கூடம் எடுத்து செல்லும் பையில் எப்போதும் சில தீப்பட்டி தொலைக்காட்சிகள் இருக்கும். கொஞ்சம் வளர்ந்ததும் தொலைக்காட்சி பார்ப்பதற்காக இவன் கிராமத்து கடை தெருவுக்கு போக தொடங்கினான். அங்கே இருந்த மீனா கெஃபேயில் எப்போதும் வண்ண தொலைக்காட்சி ஓடிக்கொண்டிருக்கும். தொலைக்காட்சியில் நிகழ்ச்சிகளை பார்க்கும் போது இவன் வசியத்தில் விழுந்தவன் போலிருப்பான். அந்த நேரங்களில் இவனது கண்கள் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். எந்த நிகழ்ச்சியும் அவனுக்கு அழுக்கூட்டியதே இல்லை. அலைவரிசை குழப்பத்தால் அடிக்கடி தொலைக்காட்சியில் வெறும் புள்ளிகள் மட்டுமே தோன்றும். அந்த புள்ளிகளை ஆயிரக்கணக்கான மனிதர்கள் ஓடி வந்து கொண்டிருப்பது போல கற்பனை செய்து கொள்வான். தொலைக்காட்சியில் சில சமயங்களில் படம் மட்டுமே வரும், ஒளி வராது. படத்திற்கு ஏற்ற ஒளிகளை இவனாகவே கற்பனை செய்து ஆர்வமாக பார்த்து கொண்டிருப்பான். ஒளி மட்டும் வந்தாலும் பட காட்சிகளை இவனால் கற்பனையில் உருவாக்கிக் கொள்ள முடியும். மின்சாரம் துண்டிக்கப்படும் போது வெறுமனே இவனால் தொலைக்காட்சியை கண்ணிமைக்காமல் பல நிமிடங்கள் பார்த்து கொண்டிருக்கவும் முடியும். தொலைக்காட்சி பெட்டி ஒன்றுதான் இவனுக்கு தேவையானது. அதிலிருந்து படங்களையும் ஒலிகளையும் இவனால் உருவாக்கிக் கொள்ள முடியும். கடை மூடப்படும் போதுதான் இவன் வீட்டுக்கு திரும்பி வருவான். பக்கத்து வீட்டுக்கு இவன் தொலைக்காட்சி பார்க்க போவது குறைந்திருந்தது. இரண்டு நகரங்களை இணைக்கும் நெடுஞ்சாலையின் ஓரத்தில் இவன் கிராமம் அமைந்திருந்தது. அந்த நெடுஞ்சாலையை ஒட்டித்தான் கடைத்தெரு இருந்தது. அந்த நெடுஞ்சாலையால் ராணுவம் ரோந்து செல்லும் நாட்களில் கடைத்தெரு வெறிச்சோடிவிடும். ராணுவ வாகனங்கள் தூரத்தில் வரும் ஒலி கேட்ட உடனேயே கடைகள் சடுதியில் மூடப்படும். கடைத்தெரு மனிதர்கள் நெடுஞ்சாலையிலிருந்து விலகி ஓடிவிடுவார்கள். ராணுவம் கடை வீதியை கடந்து செல்லும் போது சில வேட்டுக்களை தீர்க்காமல் செல்வதில்லை. அது வெறுமனே எச்சரிக்கை வெடியாகத்தான் இருக்கும். ராணுவம் ஒருபோதும் நெடுஞ்சாலையிலிருந்து விலகி கிராமத்துக்குள் நுழைந்ததில்லை. கடைத்தெரு மூடி கிடக்கும் நாட்களில் இவன் பக்கத்து வீட்டுக்குத்தான் தொலைக்காட்சி பார்க்க போவான். அவர்கள் இப்போது ஒரு சிறிய வண்ண தொலைக்காட்சியை வாங்கியிருந்தார்கள்.
இவன் ஆள் கொஞ்சம் வளர்ந்து விட்டதால் இப்போது இவனை நாட்காலியில் உட்காருமாறு அவர்கள் வற்புறுத்துவார்கள். நொறுக்கு தீனிகளும் தேநீரும் கொடுப்பார்கள். அவற்றை வாங்கத்தான் இவன் கொஞ்சம் வெக்கப்படுவான். இவ்வளவுக்கும் இவனது தாயாரும் இந்த வீட்டுக்காரியும் நெருங்கிய சிநேகிதிகள்தான். அவசரத்துக்கு சீனி தேயிலை என இருபக்கமும் கைமாற்றமும் நடப்பதுண்டு. ஆனால் இவனுக்குத்தான் யாரிடமும் எதுவும் வாங்கிக் கொள்வதென்றால் கூச்சமாயிருக்கும். தொலைக்காட்சி விஷயத்தில் மட்டும்தான் இவன் கூச்சத்தையும் மீறி நடந்து கொண்டான். தீப்பட்டி தொலைக்காட்சி வைத்து விளையாடும் வயது கடந்து போன போது உண்மையாகவே இவனது வீட்டுக்கு ஒரு சிறிய வண்ண தொலைக்காட்சி பெட்டி வந்தது. அக்கா ஆசிரியர் பணியில் சேர்ந்து பெற்ற முதலாவது சம்பள பணத்துடன் கையிலிருந்த சேமிப்பு பணத்தையும் போட்டு அம்மா இவனுக்கு அதை வாங்கி கொடுத்தார். இவன் அக்காவிடம் கேட்டு ஓர் அழகிய துணியுரை தைக்க செய்து அதனால் தொலைக்காட்சியை பத்திரம் செய்தான். பள்ளிக்கூட பைக்குள் இப்போது தீப்பட்டிகள் இல்லை. அதற்கு பதிலாக தொலைக்காட்சியை இயக்க வழிகாட்டும் விவரக்கொத்தை இவன் பைக்குள் எப்போதும் வைத்திருந்தான். பள்ளிக்கூடத்தால் வந்ததும் தொலைக்காட்சி முன்னால் உட்கார்ந்து விடுவான். ஆட அசைய மாட்டான். சிலை போல தொலைக்காட்சியை பார்த்தவாறே உட்கார்ந்திருப்பான். சாப்பிடுவதற்கு அம்மா 10 தடவைகள் கூப்பிட்ட பின்பே குசினிக்குள் ஓடி சென்று தட்டை எடுத்து கொண்டு ஓடி வந்து தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னால் உட்கார்ந்து விடுவான். இதனால் ஒன்றும் அவனது படிப்பு பாதிக்கப்பட்டதாக ஒன்றும் தெரியவில்லை. வகுப்பில் எப்போதும் அவன் முன்னணி மாணவனாகவே இருந்தான். அக்காவிடம் ஒரு நாள் தொலைக்காட்சியை சுட்டிக்காட்டி எங்கட வாத்தி மாற விட இது பிரயோஜனமானது என்றான். பல்கலைக்கழக அனுமதி தொட்ப மதிப்பெண்களால் தவறி போனது. கொஞ்சம் மனம் சோர்ந்து போனான். பகல் முழுவதும் தீவிரமாக படித்தான். இரவானதும் அறையிலிருந்த விளக்கை அணைத்துவிட்டு இருளில் நடுநிசி வரை தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருப்பான். அம்மா அவ்வப்போது வந்து இருட்டுக்குள்ள இருந்து பார்க்காத தம்பி, கண்ணு பழுதா போகும் என்பார். அது இவனின் காதில் ஏறாது. இவனுக்கு 20 வயதான போது அந்த கிராமத்துக்குள் ராணுவம் முதல் தடவையாக நுழைந்தது. ராணுவம் வரும் செய்தி கேட்டு சனங்கள் வீடுகளிலிருந்து கையில் அகப்பட்டவற்றை எடுத்துக்கொண்டு உயிர் தப்பி சிதறி ஓடினார்கள். அக்கா அப்போது நகரத்தில் அறை வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்து நகரத்து பாடசாலையில் வேலை செய்ததால் இவனும் அம்மாவும் நகரத்துக்கு போவதென்று முடிவெடுத்தார்கள். இவர்களது உடைமைகள் இருபெட்டிக்குள் அடங்கிவிட்டன. சைக்கிளின் பின்னால் தொலைக்காட்சியை வைத்து கட்டிக்கொண்டான். நெடுஞ்சாலை ஓரத்தில் நின்று நகரத்துக்கு செல்லும் வாகனம் ஒன்றில் அம்மாவையும் பெட்டியையும் ஏற்றிவிட்டு இவன் வாகனத்தை சைக்கிளின் பின்தொடர்ந்தான். நகரத்திற்கு வந்ததும் கிடைத்த விலைக்கு தொலைக்காட்சியை விற்றான். மிக சொற்பமான பணமே கிடைத்தது. நகரத்தில் இருந்த உறவினர் கடையொன்றுக்கு சென்று அங்கே சைக்கிளை நிறுத்திவிட்டு சற்று நேரத்தில் வருவதாக கூறிவிட்டு நடந்து பஸ் நிலையம் வந்து பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தான். 4 மணி நேர பயணத்தில் 20 சோதனை சாவடிகளை கடக்க வேண்டி இருந்தது. நெடுஞ்சாலையின் ஓரத்தில் இறங்கியவன் அங்கிருந்த வயல்வெளிகளுக்குள்ளால் காட்டை நோக்கி நடந்தான். இடையிடையே எதிர்ப்பட்டவர்களிடம் வழியை விசாரித்துக் கொண்டான். இரவாகி கொண்டிருந்தாலும் காட்டின் மீது நிலவு வெளிச்சம் போட்டது. இரவு முழுவதும் காட்டுப்பாதையால் நடந்து ஒரு கிராமத்தை அடைந்தான். அங்கே விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் இருந்தது. இவன் காட்டிற்குள்ளால் நடந்து வந்து இயக்கத்தில் சேர்ந்ததாலோ என்னவோ இவனுக்கு கானகன் என்று இயக்கத்தில் பெயர் வைத்தார்கள். ஆனால் தோழர்கள் இவனை யங்கில் என்றே அழைத்தார்கள். தாக்குதலில் முன்னணி அணியில் யங்கில் நின்றால் அந்த தாக்குதல் வெற்றிதான் என்று இயக்கத்துக்குள் கதை இருந்தது. போரிடவே பிறந்தவன் போல அவன் இருந்தான். அவனது இடது கண்ணிற்கு திட்டமிடல் என்றும் வலது கண்ணிற்கு துணிச்சல் என்றும் பெயர். அவனது இடது காலிற்கு நிதானம் என்றும் வலது காலுக்கு வேகம் என்றும் பெயர். எத்தனையோ முற்றுகைகளை முன்னணியில் நின்று முறியடித்திருக்கின்றான். அவனது அணி முழுவதுமாக சிதைக்கப்பட்ட நிலையிலும் தனியாளாக போராடி தளம் திரும்பியிருக்கின்றான். கடைசியில் விமான குண்டு வீச்சொன்றில் வேகம் என பெயரிடப்பட்ட கால் துண்டிக்கப்பட்டது. நிதானம் என பெயரிடப்பட்ட கால் எஞ்சியிருந்தது. ஊன்றுகோலின் உதவியுடன் அவன் முகாமில் நிதானமாக நடந்து திரிந்தான். அம்மாவிக்கோ அக்காவிக்கோ தான் காலிழந்த செய்தி தெரியாமல் பார்த்து கொண்டான்.
யுத்த நிறுத்தம் வந்தபோதும் கூட இவன் அம்மாவை பார்க்க போகவில்லை. இவன் இருக்குமிடமும் அம்மாவிற்கு தெரியாமல் பார்த்து கொண்டான். ஒரு வருடத்திற்கு பின்பு புலிகளின் தொலைக்காட்சியில் தான் அம்மா இவனை பார்த்தார். அடுத்த வாரமே அம்மாவும் அக்காவும் இவனை தேடி வந்தார்கள். இவன் பயந்தது போல எதுவும் நடக்கவில்லை. அம்மா இவனது கால் துண்டிக்கப்பட்ட பகுதியை மட்டும் தடவி கொடுத்தார். உற்சாகமாக பேசிவிட்டு திரும்பி சென்றார்கள். புலிகளின் தொலைக்காட்சியில் இவன் மூன்று நிகழ்ச்சிகளுக்கு தொகுப்பாளராய் இருந்தான். அவற்றில் விடுதலை கீதங்கள் என்ற அரை மணி நேர நிகழ்ச்சி மிகவும் பிரபலமானது. சாந்தன், தேனிசை செல்லப்பா, சுகுமார், சிட்டு போன்றோரின் புகழ்பெற்ற பாடல்களை இவன் தொலைக்காட்சியில் தொகுத்து வழங்குவான். பாடல்களுக்கு முன் இவன் சொல்லும் கவிதை வரிகளும் இவனது உணர்ச்சி துள்ளும் ஏற்ற இரக்கமான கம்பீரமான குரலும் மக்களை சொக்க செய்தன. சாந்தன் ஒருமுறை இவனிடம், என்ன விட உங்களுக்கு தான் கணக்க ரசிகர்கள் என சொல்லி சிரித்தார். வழி தெருவில் மக்கள் இவனை காணும் போது இவனை சூழ்ந்து கொண்டார்கள். இவன் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தோண்டும் போது உட்கார்ந்து கொண்டிருப்பதால் இவனுக்கு ஒரு கால் இல்லை என்பது பலருக்கு தெரியாது. அந்த கம்பீர குரல் ஊன்றுகோளோடு தடுமாறி நடந்து வருவதை அவர்கள் நேரில் பார்த்தபோது அவர்களது கண்கள் இருண்டு போயின. சில தாய்மார்கள் இவனை அணைத்து உச்சி மோர்ந்தார்கள். இழந்து போன குழந்தைகள் அவர்களுக்கு ஞாபகம் வந்திருக்கலாம். இவனுக்கு ஏராளமான நேயர் கடிதங்கள் வந்தன. அவற்றில் காதல் கடிதங்களும் இருந்தன. அந்த கடிதங்களை இவன் தனிமையில் புன்னகையோடு படித்துவிட்டு கிழித்து போடுவான். இயக்கத்திற்கே காதல் கடிதம் எழுத எங்கட பெட்டையல் துணிஞ்சிட்டார்கள் என அவனது உதடுகள் முணுமுணுக்கும். சமாதான காலத்தில் வன்னியிலிருந்து இசைக்குழு ஒன்று ஐரோப்பாவில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் இசை நிகழ்ச்சி நடத்த சென்ற போது நிகழ்ச்சி தொகுப்பாளராக இவனும் அவர்களுடன் சென்றான். இவன்தான் அவசியம் வர வேண்டும் என நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் கேட்டிருந்தனர். விமானத்தில் மது வழங்கப்பட்ட போது இவனுக்கு அருகிலிருந்த பாடகன், கன நாளா போச்சுது, கொண்டு எடுக்கவா என இவனிடம் பகடி மாதிரி கேட்டான். இவன் முறைத்த முறைப்பில் பாடகன், குடிக்கிறதுல ஒன்றுமில்ல, ஆனா குரலுக்கு கூடாதில்ல என முணங்கிவிட்டு இருக்கையில் சாய்ந்து கொண்டான். ஐரோப்பிய நகரங்களில் பெரும் தீனியால் இவனுக்கு வயிற்று வலியே வந்துவிட்டது. தங்களது வீட்டுக்கு சாப்பிட வர வேண்டும் என மக்கள் அடிக்காத குறையாக இவனை தங்களது வீட்டுக்கு முறை வைத்து கடத்தி சென்றார்கள். நிகழ்ச்சியின் போது இவன் மேடையில் தோன்றும் போதெல்லாம் இளைஞர்கள் ஆரவாரித்து கூக்குரலிட்டார்கள். அங்கிருந்து திரும்பும் போது விலையுயர்ந்த பரிசு பொருட்களால் இவனது பெட்டி நிரம்பி வழிந்தது. கொழும்பு விமான நிலையத்தில் சோதனையின் போது பரிசு பொருட்களில் ஒன்றை கையிலெடுத்து, இதை எனக்கு தருவாயா என அதிகாரி கேட்டபோது அதை அதிகாரியே எடுத்துக் கொள்ளுமாறு புன்னகையுடன் கை காட்டினான். முகாமுக்கு திரும்பிய உடனேயே எல்லா பரிசு பொருட்களையும் தோழர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தான். அவனுக்கென்று எஞ்சியவை காதலை தெரிவிக்கும் மூன்று வாழ்த்து அட்டைகள் மட்டுமே. பாரிஸ் நகரத்தில் இரண்டு அட்டைகளும் சுவிஸில் ஓர் அட்டையும் கிடைத்திருந்தன. பாரிஸ் அட்டைகள் இரண்டும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்தன. சுவிஸ் அட்டையில் மழலை தமிழில் ஒரு மட்டமான காதல் கவிதை எழுதப்பட்டிருந்தது. அவற்றில் எழுதப்பட்டிருந்தவற்றுக்காக மட்டுமல்லாமல் அந்த அட்டைகளின் அழகிற்காக அவற்றை கிழித்து போட மனமட்டவனாய் எடுத்து வந்தான். முகாமில் வைத்து அவற்றை கிழித்து போட்டான். முகாமில் இருந்த தோழர்களுக்கு விடிய விடிய ஐரோப்பிய பயண கதைகளை சொன்னான். புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருக்கும் வரை போராட்டத்தை எவராலும் அழித்துவிட முடியாது என நம்பினான். நந்தி கடலின் ஓரத்தில் இவனது அணி சரணடையும் முடிவை எடுத்த போது இவன் அந்த இடத்திலேயே பயனை குடித்து விடலாம் என்றான். சாவதால் ஆக போவது ஏதுமில்லை என பொறுப்பாளர் சொன்னார். துப்பாக்கிகள், சீருடைகள், இலக்க தகடுகள், சயனைட் குப்பிகள் எல்லாம் மண்ணில் புதைக்கப்பட்டதும் அணி சிதறி மக்களுக்குள் கரைந்து போனது. இவனுக்கு சயனைட் குப்பியை புதைக்க விருப்பமில்லை. அதை மடியில் செருகிக் கொண்டு நந்தி கடலோரமாக நடந்து வந்தான். கடல் நீரேரியை கடந்து இராணுவத்தின் கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்குள் செல்ல ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுமாக ஒரு படகில் 20 பேர் வரை தயாராக இருந்தார்கள். இராணுவத்திடம் இருந்து வரும் செல் வீச்சுக்கள் குறையும் போது படகு புறப்படுவதாக திட்டம். இவன் செயற்கை காலை கழற்றி கரையிலேயே வைத்துவிட்டு ஊன்றுகோளுடன் அந்த படகில் ஏறிக்கொண்டான். செல் வீச்சு நின்றிருந்த ஒரு தருணத்தில் படகு புறப்பட்டது. இவன் சயனைட் குப்பியை
தீயை கடல் நீரில் எரிந்தான். படகு கரையை அடையும் போதுதான் கரையிலேயே வரிசையாக ராணுவ வீரர்கள் படகை எதிர்நோக்கி துப்பாக்கிகளை குறிவைத்து கரையோடு கரையாக படுத்து கிடந்தது தெரிந்தது. இவர்கள் படகை விட்டு இறங்கியதும் ஆடைகளை களைத்து விட்டு வாருங்கள் என்ற உத்தரவு வந்தது. இவர்கள் ஐயோ நாங்கள் பொதுமக்கள் என கூக்குரல் இட்டார்கள். ஆடைகளை களையுமாறு மறுபடியும் உத்தரவு வந்தது. இவர்கள் தயங்கி நின்றபோது கரையிலிருந்து சாரமாரியாக வெடிகள் கிளம்பின. கடல் நீர் துடித்து சிதறியது. ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லோருமே ஆடைகள் முற்றாக களைக்கப்பட்டு அவர்களது உடல்களில் வெடிப்பொருட்கள் கட்டப்பட்டிருக்கின்றனவா என பரிசோதிக்கப்பட்டன. அந்த மனிதர்களை முழு நிர்மாணமாகவே 1 கிலோமீட்டர் நடத்தி சென்ற ராணுவம் அங்கிருந்த பஸ்ஸில் ஏற்றியதன் பின்பாகத்தான் அவர்களை ஆடைகள் அணிந்து கொள்ள அனுமதித்தது. இவன் தலையை குனிந்தவாறே இருந்தான். எவரையும் ஏறிட்டு பார்க்க இவன் விரும்பவில்லை. மணிக்கணக்காக பஸ் ஓடிக்கொண்டிருந்தது. குழந்தைகள் தாகத்தாலும் பசியாலும் வெப்பத்தாலும் அழுத போது அவர்களது தாய்மார்கள் பலாரென அறையப்பட்டு அடக்கப்பட்டன. ஓமந்தை தடுப்பு முகாமில் பஸ் நின்றபோது இவன் தலையை கவிழ்ந்தவாறே இறங்கினான். பூமியை தவிர இவனது கண்கள் எதையும் பார்க்கவில்லை. வரிசையில் உட்கார்ந்திருந்த போது இவனது தோளை தொட்டு ஒரு ரகசிய குரல் கானகன் என அழைத்தது. சடுதியில் இவன் தலை நிமிர்ந்து பார்த்தபோது ஓர் ராணுவ அதிகாரி இவனை பார்த்து இழித்துக் கொண்டு நின்றான். தரையில் கிடந்த ஊன்றுகோலை கையில் எடுத்தவாறே மறு கையால் இவன் எழுந்திருக்க அதிகாரி உதவினான். இவன் எழுந்ததும் ஊன்றுகோலை கொடுத்துவிட்டு இவனது தோள் பற்றி அதிகாரி அழைத்து சென்றான். தகரங்களால் அடைக்கப்பட்டிருந்த அந்த சிறிய அறைக்குள் தான் விசாரணை தொடங்கியது. அவனது உண்மையான பெயரை கேட்டபோது ரவிக்குமார் என்றான். இயக்க பெயர் கானகன் என்றான். உனக்கு யங்கில் என்று இன்னொரு பெயரும் இருக்குதே என சொல்லி அதிகாரி சிரித்தான். எந்த உண்மையை மறைத்தும் பலனில்லை என்பது இவனுக்கு தெரிந்தது. ஆனால் முடிந்தவரை உண்மைகளை பேசிவிடாமல் இருப்பது தமது கடமை என்று இவன் நினைத்தான். ஆனால் விசாரணையின் போக்கில் மறைப்பதற்கு எந்த தகவல்களும் இவனிடம் இல்லாமற் போயின. விசாரணை ஒரு பேரேட்டில் பதிவாகிக் கொண்டிருந்தது. சுற்றி நின்ற இராணுவத்தினரில் சிலர் இவனை செல்போன் வீடியோவில் பதிவு செய்தவாறிருந்தார்கள். இவன் தலை குனிந்த போதெல்லாம் ஒரு சிங்கள வசை சொல்லுடன் இவனது தலை அவர்களால் தூக்கி நிறுத்தப்பட்டது. கானகன் தான் சங்கடப்படுறாரே, படம் பிடிப்பதை நிறுத்துங்கள் என அதிகாரி புன்னகையுடன் உத்தரவிட்டதும் படம் பிடிப்பது நிறுத்தப்பட்டது. இவன் எதிர்பார்த்த மாதிரியே பிறகு சம்பவங்கள் நிகழ்ந்தன. தரையோடு தரையாக நகர முடியாது கிடக்கும் ஒரு முயலை அடிப்பது போல சுற்றி நின்று தடிகளாலும் துப்பாக்கியின் பின்புறத்தாலும் இவனை அடித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களது கேள்விகளுக்கு இவனுக்கு உண்மையிலேயே பதில் தெரியாது. இவனை உட்கார வைத்துவிட்டு அசையவிடாமல் பிடித்துக் கொண்டே இவனது துண்டிக்கப்பட்ட காலின் தொடை பகுதியிலிருந்து மிக நிதானமாகவும் திருத்தமாகவும் ஒரு துண்டு தசையை கேக் போல கத்தியால் வெட்டி எடுத்து இவனது கையில் கொடுத்து அதை சாப்பிட சொன்னார்கள். இவன் மயங்குவது போல பாவனை செய்து கண்களை சுழற்றி கீழே சரிந்தான். இவனின் வாய்க்குள் அந்த சதை துண்டு ரத்தம் வடிய அப்படியே திணிக்கப்பட்டது. அது தொண்டைக்குள் வலுக்கி கொண்டு போனது. அடுத்த 3 நாட்களும் இவன் வாந்தி எடுத்தபடியே இருந்தான். உடலில் இருந்த ரத்தம் வாந்தியாக வெளியேறி கொண்டிருந்தது. இவன் புனர்வாழ்வு முகாமுக்கு அனுப்பப்பட்ட பின்பும் அடிக்கடி வாந்தி எடுத்தவாறே இருந்தான். சாப்பிடும் போது இறைச்சியையோ மீனையோ பார்த்தால் ஓங்காலித்து வாந்தி எடுப்பான். மாமிசம் சாப்பிடுவதை நிறுத்தி கொண்டான். இந்த புனர்வாழ்வு முகாமில் 18 வயதுக்கு மேற்பட்ட 200 சரணடைந்த போராளிகள் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். நோயால் இறந்த 6 பேருக்கும் தற்கொலை செய்து கொண்ட 2 பேருக்கும் பதிலாக புதியவர்கள் முகாமில் சேர்க்கப்பட்டார்கள். 200 என்ற எண்ணிக்கை குறையாமல் இராணுவத்தினர் பார்த்து கொண்டனர். இவன் எப்போதும் மனசோர்வுடனேயே காணப்பட்டான். முகாமில் 2 பேருக்கு மனநிலை முற்றாக சரிந்திருந்தது. அவர்களில் ஒருவன் தனது ஆடைகளை கழற்றி வீசுவதிலேயே குறியாக இருந்தான். அதற்காக இராணுவத்திடம் ஒவ்வொரு நாளும் உதைப்பட்டான். அவன் அங்கிருந்து விடுதலையாவதற்காக நாடகம் போடுகிறான் என இராணுவ அதிகாரி சொன்னான்.
இவர்களில் தெரிவு செய்யப்பட்ட 50 பேர்களுக்கு பயிற்சி அளிக்க ஒரு மனநல மருத்துவர் வந்தார். அவர் மனச்சோர்விலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாக இருப்பது எவ்வாறு என உரையாற்றி கொண்டிருக்கும் போது இவன் குறுக்கிட்டு, இங்கிருந்து விடுதலையாகி வீட்டுக்கு போனால் மகிழ்ச்சியாக இருப்போம் என நினைக்கிறேன் என்றான். மருத்துவர் எது சொன்னாலும் இவன் விற்றேற்றியாக அவரை தட்டி கழித்தான். கடைசியில் மருத்துவர் மனச்சோர்வுக்கு ஆளாகி விட்டார் போலிருக்கிறது. அடுத்த பயிற்சி வகுப்பை ராணுவத்தினருக்கு எடுக்கவிருப்பதால் முன்னாள் போராளிகளுக்கான முதல் நாள் பயிற்சி வகுப்பை இத்துடன் முடித்துக் கொள்ளலாம் என்று மருத்துவர் சொன்னார். சரியாக 1.5 வருடங்கள் கழித்து அங்கிருந்து விடுதலையான முதலாவது அணியில் இவனும் இருந்தான். அந்த அணியில் அவயவங்களை இழந்தவர்கள் மட்டுமே இருந்தனர். புதிய வேட்டியும் சட்டையும் ராணுவத்தினரால் வழங்கப்பட்டன. முகாமில் விழா நடத்தி பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் முன்னாள் போராளிகள் அவர்களது பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இவனை அழைத்து செல்ல அம்மா வந்திருந்தார். அம்மாவின் முகம் முழுவதும் சிரிப்பு தொற்றியிருந்தது. அக்காவுக்கு கல்யாணமாகி அவள் நகரத்தில் குடியிருந்தாள். இவ்வளவு நாட்களும் அம்மா அக்காவுடனேயே தங்கியிருந்தார். அம்மா தன்னை அக்காவின் வீட்டுக்குத்தான் அழைத்து செல்வதாக இவன் எண்ணினான். ஆனால் அம்மா இவனை கிராமத்து வீட்டுக்கு அழைத்து வந்தார். வீடு உருக்குலைந்திருந்தது. கதவுகளையும் நிலைகளையும் கூட திருடி சென்றிருந்தார்கள். வாசலுக்கும் ஜன்னலுக்கும் அம்மா துணியால் திரை செய்து போட்டார். இவனது அறைக்குள் ஒரு மேசையும் நாற்காலியும் படுக்கையும் வாங்கி போட்டார். இவன் அந்த அறைக்குள்ளேயே அடைந்து கிடந்தான். வீட்டுக்கு போனால் மகிழ்ச்சி உருவாகும் என மனநல மருத்துவரிடம் சொன்னதை அடிக்கடி நினைத்து பார்த்தான். கடை தெருவே மாறி இருந்தது. முன்பு இவன் தொலைக்காட்சி பார்க்க செல்லும் மீனா கஃபே இப்போது லங்கா கஃபே ஆகியிருந்தது. இதை ராணுவத்தினர் நடத்தி கொண்டிருந்தனர். இப்போதும் அங்கே இடையராது தொலைக்காட்சி ஓடிக்கொண்டிருந்தது. இவன் தலையை கவிழ்ந்தவாறே அதை கடந்து சென்றான். கடை தெருவில் எல்லோருமே தன்னை போலவே தலையை குனிந்தவாறே நடந்து கொண்டிருப்பதாக இவனுக்கு தோன்றியது. தற்செயலாக சந்தித்த கண்களில் அச்சத்தை மட்டுமே இவன் பார்த்தான். அம்மா இவனுக்கு செயற்கை கால் பொருத்துவதற்காக பணம் திரட்டி கொண்டிருந்தார். காலை பொருத்தி நான் எங்கே போக போகிறேன், அந்த பணத்தில் ஒரு தொலைக்காட்சி வாங்கினாலாவது அறைக்குள் இருந்து பார்த்து கொண்டிருக்கலாம் என நினைத்தான். ஆனால் அவ்வாறு கேட்பது அம்மாவை புண்படுத்தக்கூடும் என்பதால் இவன் வெறுமனே அறைக்குள் அடைந்து கிடந்தான். வாரம் ஒருமுறை ராணுவ சாவடிக்கு சென்று கையெழுத்திட வேண்டியிருந்தது. அந்த நாட்களில் மட்டுமே வெளியே போனான். அன்று மாலை பக்கத்து வீட்டிலிருந்து பாட்டு சத்தம் வந்து கொண்டிருந்தது. மகிழ்ச்சி என்பது நாம் உருவாக்கிக் கொள்வதே என மனநல மருத்துவர் சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தான். பொழுது பட்டதும் ஊன்றுகோலை எடுத்துக்கொண்டு வெளியே நடந்தான். அவன் பக்கத்து வீட்டு வாசற்படியில் தட்டு தடுமாறி ஏறிய போது உள்ளே இருந்த தொலைக்காட்சியில் மஹிந்த ராஜபக்ச உரையாற்றி கொண்டிருந்தார். சற்று நேரத்தில் தொலைக்காட்சி திடீரென நிறுத்தப்பட்டது. வீட்டுக்காரர் வாசலுக்கு வந்து இவனை பார்த்தார். இவன் தொலைக்காட்சி பார்ப்பதற்காக வந்ததாக சொன்னான். வீட்டுக்காரர் தலையை குனிந்து நிலத்தை பார்த்தவாறே அவர்கள் சாப்பிட போவதாக சொல்லிவிட்டு வாசலிலேயே நின்றார். இவன் கையை வாசற்படியில் ஊன்றி தட்டு தடுமாறி எழுந்து சுவரில் சாய்த்து வைத்திருந்த ஊன்றுகோலை எடுத்துக்கொண்டு படியிறங்கும் போது வீட்டுக்காரர், கானகன் நீ இங்கே வந்து போனால் ஆமியால எங்களுக்கு பிரச்சனை வரும் என்று முணுமுணுத்தது இவனுக்கு தெளிவாக கேட்டது. வீதியில் நின்று சட்டப்பையிலிருந்து பீடியை எடுத்து பற்ற வைக்க முயன்றான். கை நடுங்கிக் கொண்டிருந்தது. நான்காவது தீக்குச்சியிலேயே பற்ற வைக்க முடிந்தது. இந்த பழக்கம் தடுப்பு முகாமில் இருந்த போது வந்திருந்தது. அம்மா காலையில் ஒரு கட்டு பீடி வாங்கி கொடுப்பார். வாயில் பீடியை வைத்தவாறே நடந்தான். இவனது ரவி என்ற பெயரை வீட்டுக்காரர் மறந்து இவனை கானகன் என அவர் அழைத்தது இவனுக்கு ஆச்சரியமாயிருந்தது. வீதியை இழுத்துக் கொண்டே நடந்தான். விடுதலையாகி வந்து இவ்வளவு நாளாகியும் அக்காவோ அத்தானோ தன்னை இதுவரை வந்து பார்க்காதது திடீரென இவனுக்கு உரைத்தது. நடுநிசியில் அம்மா எழுந்து கைவிளக்கையும் எடுத்துக்கொண்டு மெதுவாக நடந்து இவனது அறையை நோக்கி போனார். ஒவ்வொரு நாளும் அம்மா இவ்வாறு சென்று பார்ப்பார். இவன் தூங்கிக் கொண்டிருப்பது அவருக்கு நிம்மதியாயிருக்கும்.
அம்மா இவனது அறையின் வாசலில் நின்று இவனது படுக்கை இருந்த திசையில் விளக்கை பிடித்தபோது படுக்கை காலியாயிருந்தது. அம்மா பதற்றத்துடன் அறையின் மூலையொன்றுக்கு வெளிச்சத்தை திருப்பினார். அங்கே அவன் சுவரோடு சாய்ந்து தரையில் ஆடாமல் அசையாமல் சிலை போல உட்கார்ந்திருந்தான். அம்மா அவனது முகத்திற்கு வெளிச்சத்தை திருப்பிய போது அவனது கண்கள் மேசையையே உற்று பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தார். அம்மா மேசைக்கு வெளிச்சத்தை திருப்பிய போது மேசையில் ஒரு தீப்பெட்டி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அம்மா திடீரென வெடித்து பெருங்குரல் எடுத்து அழத் தொடங்கினார். இவன் ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்திருந்தான். இவனது கண்கள் ஒளிர்ந்து கொண்டிருந்தன. ரூபம் சிறுகதை. கதை ஆசிரியர் சோபா சக்தி. வாசிப்பு நான் குமாரவேலு கிருஷ்ணபாலன்.